என்ன செய்யும் என்று சொன்னால், இதற்கிருக்குமுள் ஆஹரா, உங்களுடைய ஆஹராவை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும், உங்களுடைய மௌத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும், உங்களுடைய கபரை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் என்று சொல்லக்கூடிய ஒன்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அன்பான நேயர்களே, இந்த இடத்தில் உபயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும், உபயத்தை விலகிக் கொள்ள வேண்டும் என்னவென்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ்களில் சிலது மாற்றப்பட்டிருக்கிறது, சிலது பிந்தியவைகள் முந்தியவைகளை மாற்றியிருக்கிறது. இதே போல குரானுடைய திருவசனங்களில் முந்தி இறங்கின சில ஆயத்துக்களை பிந்தி இறங்கியிருக்கக்கூடிய சில ஆயத்துகள் மாற்றியிருக்கிறது. முந்தி இறங்கின ஆயத்தில் ஒன்றுதான், விபச்சாரத்தில் ஈடுபட்ட, ஜினாவில் ஈடுபட்ட ஒரு பெண்ணை நீங்கள் எப்படி நடத்தாட்ட வேண்டும், அவளுக்கு எப்படிப்பட்ட தண்டகுத்தங்கள் அதாவது தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, உங்களுடைய பெண்களில் இருந்தும் யாராவது ஒருவர் ஒரு மானக்கேடான பாவத்தை ஒரு கர்மத்தை அவர்கள் செய்துவிட்டால், அவர்கள் நடத்தாட்டிவிட்டால், அவர்கள் அதில் ஈடுபட்டு விட்டால், நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்களில் இருந்து அவள் குற்றம் செய்துவிட்டால் என்பதை நிரூபிப்பதற்கு நாளே சாட்சிகள் உங்களுக்கு தேவைப்படும். அவள் குற்றம் செய்துவிட்டால் என்று சொல்லி வாயினால் சொல்லுவது மட்டுமல்ல, நாலு பேர் அந்த குற்றத்தை அவள் செய்ய கண்டேன் என்பதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்கள் சாட்சி சொல்ல வேண்டும். அதற்கு பின்னால் மீண்டும் சொல்லுகிறது, ஷஹிது, அந்த நாலு பேரும் சாட்சி சொன்னது ஒரு காவிக்கு முன்னால், ஒரு நீதி அரசனுக்கு முன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது, அங்கவர் அதை அங்கீகரித்து விட்டால், அவர்களை ஹவுஸ் அரஸ்டில், அதாவது வீட்டு காவலில் அவர்களை வைத்து விடுங்கள், அவர்களை வெளியே அனுப்பக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஆயத்தை அல்லாஹ் இறக்கிவிட்டு, அதே ஆயத்துடைய தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான், இப்பொழுதைக்கு இருக்கக்கூடிய ஒரு சட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது, இதற்கு பின்னால் இந்த சட்டம் மாற்றப்படலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை விடவும் சில லேசான அம்சங்களை இவர்களுக்கு கொண்டு வர முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயத்தையும் அந்த ஆயத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான். இந்த ஆயத்தை எடுத்து உற்று நோக்கக்கூடிய நேரத்தில், ஒரு ஹவுஸ் அரஸ்டில், அதாவது வீட்டு காவலில் வெளியே விடாமல் ஒரு பெண்ணை தங்க வைத்து விடுவது இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்தில் இருந்த ஒரு பழக்கமாக முறையாக இருந்திருக்கிறது. பிற்காலங்களில் இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்களில் பிற்காலங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கின குர்ஆன் மிக தெளிவாக சொல்லிவிட்டது, அவர்கள் ஒரு பெண் ஒரு ஆண் சினாவில் ஈடுபட்டு விட்டால் அவர்களுக்கு ஹத்தளிக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய சட்டத்தை கொண்டே இந்த சட்டம் மாற்றப்பட்டு விட்டது. இதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான மக்களை சிறைபிடித்திருக்கிறார்கள். ஆனால் நபியுடைய சிறைச்சாலை வித்தியாசமான ஒரு அமைப்பாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறையில் மக்களை அடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் சிறை என்று சொல்லக்கூடிய ஒன்றை தனக்கு உருவாக்கிக் கொள்ளவில்லை. அதாவது சிறை கைதிகளையும் குற்றம் செய்தவர்களையும் பாவம் செய்தவர்களையும் துரோகம் செய்தவர்களையும் ஒரே இடத்தில் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு இடத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கவில்லை. ஆனால் நேர் மாறாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பள்ளி வாயிலை மஸ்ஜிதுல் நபவியை ஒரு சிறைச்சாலையாக பாவித்தார்கள். என்ன ஆச்சரியமான ஒரு முறை, என்ன ஆச்சரியமான ஒரு அம்சம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்கு சமூகத்திற்கு ஒன்றை சொல்லித் தருகிறார்கள், சூழலின் மூலமாகத்தான் மக்களை மாற்ற முடியும், சூழல் மூலமாகத்தான் மக்களுக்கு மத்தியில் மாற்றங்கள் உருவாகும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். சொல்லித் தந்தது மட்டுமல்ல, செய்தும் காட்டியிருக்கிறார்கள். மனிதர்கள் குற்றம் செய்தவர்களையும் சிறை கைதிகளையும் பாவத்தில் உருவத்தவர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி வாயிலில் கட்டி வைத்தார்கள், பள்ளி வாயிலில் அவர்களை அமர வைத்தார்கள். அவர்களை பள்ளி வாயிலில் என்ன நடக்கிறது, இங்கே மனிதர்கள் புனிதர்களாக மாறுகிறார்கள், மனிதர்கள் நல்ல மக்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள், உங்களுக்கு என்ன பிடித்திருக்கிறது, இதோ பாருங்கள், சிலர் குர்ஆனை கொண்டிருக்கிறார்கள், உங்களுக்கு என்ன பிடித்திருக்கிறது, சிலரை பாருங்கள், தஹஜ்ஜத்துல் இறந்து தன்னுடைய ரப்புக்கு முன்னால் அழுது கொண்டிருக்கிறார்கள், உங்களுக்கு என்ன பிடித்திருக்கிறது, சிலரை பாருங்கள், தன்னுடைய குடும்பம் தன்னுடைய குழந்தைகளை கூட்டிக் கொண்டு வந்து பள்ளியிலே தொழுவிட்டு போக போகிறார்கள், இதை உனக்கு இப்படி செய்ய முடியாதா, நீ ஏன் ஒரு குற்றவாளியாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு வற்ற உணர்வை அவனுக்கு ஏற்படுத்தும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் இன்று நடத்தறியுமா. உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு கலவழிக்க தெரியாதவன் ஒரு நித்தங்கத்தின் காரணமாக அவருக்கு ஒன்றுமே செய்ய முடியாது, அவருக்கு கலவை பற்றி தெரியாது, எப்படி திருட வேண்டும் என்பதும் தெரியாது, அவர் ஏதோ அவருக்கு ஏற்பட்ட கஷ்டத்தின் காரணமாக
அவர் ஒருவருடைய பொக்கட்டில் கையை போட்டு ஒரு 1000 ரூபாய் பணத்தை அவர் கொள்ளையடித்து விட்டார் என்பதாக வைத்துக் கொண்டிருந்தார். நிச்சயமாக கலவெடுக்க தெரியாத ஒருவர் கலவெடுத்தால் அவர் மாட்டிப்படுவார், அவரை கைது செய்து விடுவார்கள், அவருடைய கலவையை மக்கள் லேசாக கண்டுபிடித்து விடுவார்கள். அப்படிப்பட்ட 1000 ரூபாய் பணத்தை சூறையாடிய ஒருவர் அவர் கைப்பற்றப்பட்டு விட்டார், அவர் போலீசில் ஒப்படைக்கப்பட்டு விட்டார்கள். போலீஸ் என்ன செய்தது? பாதுகாவலர்கள் போலீஸ் ஒரேடியாக இவருக்கு 14 நாள் இவரை ஒரு இடத்தில் அழைத்து வைக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களை பெரியார்களே, இந்த இடத்தில் உயர்த்தி யோசிக்க வேண்டும். அந்த சிறைக்குள்ளே போகக்கூடியவர்கள் அது மனிதன் யாராக இருந்தாலும் சரி, குற்றம் செய்தவன் மனிதன், அவன் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலும் சரி, நம் நாட்டை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, பிற நாட்டை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, நாம் அவர்களை பார்க்க வேண்டும். மனிதர்கள் இவர்களை எப்படி மனித புரிதல்களாக மாற்ற முடியும்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தாங்கினார். இப்பொழுது 1000 ரூபாய் பணத்தை சூறையாடிய ஒருவர் அவர் வாழ்க்கையில் முதலாவது முறை களவெடுத்திருக்கிறார். நிர்பந்தத்தின் பேரில் தான் அவர் களவாண்டிருக்கிறார். அவருக்கு ஏதோ ஒரு கமிட்மெண்ட் இருக்கிறது, அதை செய்து முடிக்க வேண்டும் இல்லாவற்ற உயிருக்கு ஆபத்தில் சொல்லக்கூடிய ஒரு கட்டம் வந்திருக்கலாம். அவருக்கு கொடுப்பதற்கு யாருமே இல்லை, யாரிடத்திலும் கேட்க முடியாது. இருக்கக்கூடிய ஒருவருடைய பக்கத்தில் கையப்பட்டு 1000 ரூபாய் பணத்தை எடுத்தார், மாட்டிப்பட்டு விட்டார். சிறையில் முதலாவது அவருடைய கேஸ், அவருடைய வழக்கை விசாரிப்பதற்கு முன்னால் 14 நாள் அவர் சிறையில் உள்ளே அடைக்கப்படுகிறார். இப்பொழுது கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அந்த சிறைக்குள்ளே இருப்பவர்கள் யார், அங்கே எப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள்? அந்த உள்ளுக்கு போய் பார்த்தா தான் இவருக்கு விளங்குது. ஹோ ஹோ, 14 நாள் ஒரு இடத்தில் உட்காரும் பொழுது ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, நீங்க ஏன் இங்க வந்தீங்க? இவர் சொல்றாரு, நான் 1000 ரூபாய் பணம் சிறுவினர், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் வந்தது, நான் கையை மையமாக மாட்டிக்கொண்டேன், இங்கே தள்ளிவிட்டேன். இப்பொழுது இவர் கேட்கிறார், நீங்கள் ஏன் வந்தீர்கள்? இவர் ஒரு கதையை சொல்லுகிறார். என்ன கதையை சொல்லுகிறார்? நான் இப்படி தெளிவாக 10 பேர் சேர்ந்தோம், ஒரு இடத்துல வீட்டுக்கு போனோம், ஒரு வீட்டுக்குள்ள போய் 2 பேர் வெளியே வந்தாங்க, 2 பேர் கேட்டில் இருந்தார்கள், 6 பேர் வீட்டுக்குள்ள போய் தன்னுடைய அம்சங்களை, தன்னுடைய திறமைகளை காட்டினார்கள். பெரிய ஒரு லம்சமான எமௌண்ட் எங்களுக்கு கிடைச்சது. ஒருத்தர் சொல்றார் அப்படி, இன்னொருத்தர் சொல்றாரு, நாங்க இப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, நாங்க உணவர்களுக்கு துரோகம் செய்தார், நாங்கள் அவரை கொலை செய்து விட்டு வந்திருக்கிறோம். உடனே சொல்லுகிறார், நாங்கள் யார் தெரியுமா, நாங்கள் உலகத்தில் நாங்கள் எங்களுடைய கிராமத்தில், எங்களுடைய நகரத்தில் நாங்கள் தான் சண்டியர்கள், எங்களுக்கு அனைவரும் பயம், நாங்கள் அப்படிப்பட்டவர்கள். அவர் தன்னை சொல்லி காட்டுகிறார். இப்பொழுது தான் இவர் யோசிக்கிறார், ஓஹோ, எங்களை கலவு சின்ன கலவு, நான் 1000 ரூபாய் பணம் எடுத்திருக்கிறேன், இவர்கள் நல்ல நண்பர்கள், இவர்களுடன் சேர்ந்து கொண்டால் எனக்கு தொழிலுக்கொரு அம்சம் வரையும். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அவர் அங்கிருந்து வெளியே வரக்குள்ளே நல்லவராக வெளியே வருவதற்கு சந்தர்ப்பம் கிடையாது. அவர் அங்கிருந்து வரும்போது அவருடைய துறையில் அவர் இன்னும் படித்தவராகத்தான் அவர் வெளியே வந்து சேர்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவிகளை பாவிகளுடன் சேர்ந்து உட்கார வைக்கவில்லை, தவறு இழைத்தவனை தவறு இழைத்தவருடன் சேர்ந்து உட்கார வைக்கவில்லை, குற்றம் புரிந்தவனை குற்றவாளியுடன் சேர்த்து உட்கார வைக்கவில்லை. நேர் மாறாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவறு செய்தவர்களையும் சிறை கைதிகளையும் குஃபார்களையும் மஸ்ஜிதுல் நபவியில் கொண்டு உட்கார வைத்தார்கள். தூண்களில் கட்டி வைத்தார்கள். ஆடு மாடுகளை கட்டுவது போன்றல்ல, மனிதரை கட்டக்கூடிய ஒரு முறை இருக்கிறது. அவருக்கு தூங்குவதற்கும் அவருடைய இருப்புக்கும் அவருடைய அன்றாட வாழ்க்கையுடைய எந்த ஒரு தேவைக்கும் இடைஞ்சல் வராத அளவுக்கு அவருக்கு ஃப்ரீடம் கொடுக்கப்பட்டு அவர் உட்கார வைக்கப்பட்டிருந்தார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடைபெற்ற உண்மையான ஒரு அற்புதமான விஷயம் தான் இது. ஹஜ்ரத் சுபானா பின் உஸ்தார் அல்ஹனஃபி ரழியல்லாஹு தஆலா ஒரு யஹூதி, அதாவது கிறிஸ்தவர், தன்னுடைய குலத்தில் ஒரு மிகப்பெரிய மனிதர், தன்னுடைய குலத்தில் அவர் மதிக்கப்படக்கூடிய ஒருவர், அப்படிப்பட்ட ஒருவர் சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருவரை சிறை பிடித்துக் கொண்டு சஹாபாக்கள் வந்திருக்கிறார்கள். அவரை கொண்டு வந்ததும் அவரது தூணில் கட்டி வைக்கப்பட்டார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் அங்கத்தில் போய் சுப செய்தி விசாரிப்பார்கள். அவர் 3 தினங்களாக மஸ்ஜிதுல் நபவியில் உட்கார்ந்து கொண்டு என்ன நடக்குகிறது, மக்கள் என்ன செய்கிறார்கள், மக்கள் எதை பேசுகிறார்கள், மக்கள் எதை கேட்கிறார்கள் என்று சொல்லி அவருடைய காது கேட்கிறது, அவருடைய கண் பார்க்கிறது, தலை உள்ளம் சிந்திக்க அவருடைய மூளையால சிந்திக்கிறாரே. சுபஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு மக்கள், எப்படிப்பட்ட ஒரு சகோதரத்துவம். இவைகளை எல்லாம் பார்த்துவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வது நாள் கேட்டார்கள், உன் செய்தி என்னவாப்பா, உன்னுடைய அம்சம் என்ன? இந்த மனிதர் ஜாஹிலியா காலத்தில் வாழ்ந்தவர்கள், அந்த ஜாஹிலியா காலம்
அறியாமை காலம் என்று சொல்கிறோம். ஆனால் எப்படிப்பட்ட ஒரு சுயமரியாதை, எப்படிப்பட்ட ஒரு கனவாந்தனத்தை அவர்கள் பேடிக் கொண்டார்கள் என்று சொன்னால், அவர் சொன்னாரே அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்து மூணு வகையான ரிக்வெஸ்ட் பண்ணினார்கள். ஒன்று சொன்னாரே, இன் தக்துல் தக்துல் தாதமின், நபியே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே, நீங்கள் என்னை கொலை செய்தால், நீங்கள் என்னுடைய ரத்தத்தை நீங்கள் ஓட்டினால், அந்த ரத்தத்துக்கு பாரமாக உங்களிட இருந்து பழி வாங்கப்படுவீர்கள், என்னுடைய கூட்டம் உங்களை விட்டு வைக்க மாட்டார்கள். நான் கொலை செய்யப்பட்டுவிட்டாலும் என்னுடைய ரத்தத்துக்கு பாரம் உங்களுடைய சமூகத்தில் வாங்கப்படும். இரண்டாவது சொன்னார், சரி அதற்கு நீங்கள் விருப்பம் இல்லையா, எனக்கு நீங்கள் உபகாரம் செய்வதாக இருந்தால், எந்த விதமான என்னை கொலை செய்யாமல், அல்லது என்னிடத்தில் ஏதுவே நீங்கள் என்னிடத்தில் பணம் ஏதையும் தந்தபுத்தமாக நீங்கள் வாங்காமல் என்னை நீங்கள் அப்படியே விட்டுவிடுவதாக இருந்தால் சொன்னார், தன்னம் அதா ஷாக்கிரின், வாழ்க்கை பூவாக நன்றி செலுத்தக்கூடிய ஒருவருக்கு நீங்கள் உபகாரம் செய்துவிட்டீர்கள் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சுபஹானல்லாஹ், எப்படிப்பட்ட அழகான பலம். அவர் சொன்னார், நீங்கள் எனக்கு உபகாரம் செய்வதாக இருந்தால், என்னை நீங்கள் விட்டுவிடுவதாக இருந்தால், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், தன்னம் அலா ஷாக்கிரின், வாழ்க்கை பூவாக நன்றி செலுத்தக்கூடிய நன்றி மறவாத ஒருவருக்குத்தான் நீங்கள் உபகாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். சொல்லிவிட்டு சொன்னார், உங்களுக்கு என் மூலமாக பணம் தான் கிடைக்க வேண்டும், என்னுடைய உயிரும் தேவையில்லை, எனக்கு உபகாரமும் செய்ய முடியாது, உங்களுக்கு பணம் தேவை என்றிருந்தால், தொழிலில் மால், நீங்க பணத்தை விரும்புவதாக இருந்தால், சொல்லுங்கள் கொடுக்கப்படும் எவ்வளவு பணம் வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அற்புதமான இந்த வார்த்தைகளை கேட்டதுக்கு பிறகு சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவரை அவுத்து விடுங்கள், இவரை விட்டு விடுங்கள், இவருடைய பணம் எங்களுக்கு தேவையில்லை, இவருடைய இரத்தம் எங்களுக்கு தேவையில்லை, இவருடைய நன்றி எங்களுக்கு போதும் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை திறந்து விட்டார்கள். அவர் நேரே பள்ளிக்கு வெளியே போனார். எங்க போனார், ஒரு கிணத்துல குளித்து விட்டு தன்னை சுத்தம் செய்து கொண்டு நபியினுடைய சபையில வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால் சொன்ன ஒரு வார்த்தை தான், நான் உங்களுடைய ஒரு சஹாபியாக இருக்கப் போகிறேன், நான் உங்களுடைய ஒரு சஹாபியாக இருக்கப் போகிறேன். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்தை பார்த்து ஒரு கவிதை படினார். முகத்தை பார்த்து ஒரு வித்தியாசமான முறையில் முகத்தை பார்த்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், இவ்வளவு நாளும் இந்த பூமிக்கு மேல் இருந்த முகங்களில் மிகவும் அருவறுப்பான முகமாக உங்களுடைய முகம் எனக்கு தென்பட்டுக் கொண்டிருந்தது, ஆனால் இன்றைய தினம் உலகத்தில் உள்ள முகங்கள் அனைத்திலும் சிறந்த முகமாக உங்களுடைய முகம் எனக்கு தென்பட்டுக் கொண்டிருக்கிறது, ஊர்களில் ஆக வெறுப்பான ஊராக மதீனா முகமாக எனக்கு தென்பட்டுக் கொண்டிருந்தது, ஆனால் இன்றைய தினம் உலகத்தில் உள்ள கிராமங்களில் ஊர்களில் பட்டணங்களில் மிகவும் மகப்பத்துக்குரிய அழகான பட்டணமாக எனக்கு மதீனா முகமாக தென்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய அனைத்து அம்சங்களையும் மாற்றி ஒரு பக்கா ஒரு உண்மையான முஸ்லீமாக மாறிவிட்டார். அன்புக்குரிய சங்கையான சகோதரர்களே, ஒரு பள்ளி வாயிலில் ஒரு சிறை கை அழைத்து வச்சிருக்கிறோம். அவர் பார்ப்பது தொழிலாளிகளை, அவர் பார்ப்பது சலாம் சொல்லக்கூடியவர்களை, அவர் பார்ப்பது சதப்பா கொடுக்கக்கூடியவர்களை, அவர் பார்ப்பது பணிவுத்தன்மை உள்ளவர்களை, ஏன் எனக்கு இப்படி ஆக முடியாது என்ற உணர்வு அவருக்கு பிறக்கும். இதனால் தான் இஸ்லாம் சொல்லியிருக்கிறது, மிகவும் அழகான ஒரு முறைதான் பள்ளி வாயில் என்று சொல்லக்கூடியது. அது வெறுமனை தொழிலைக்காக வேண்டிய உள்ள இடம் மட்டுமல்ல, பள்ளி வாயில் தான் முஸ்லீம்களுடைய சிறைச்சாலையாக இருக்க வேண்டும். முஸ்லீம்களுடைய சிறை கைதிகளும் அங்கேதான் அடக்கி அங்கே கட்டி வைக்கப்படுவார்கள். அவர்களும் பள்ளியிலிருந்துதான் நல்லவர்களாக ஆக வேண்டும் என்று சொல்லக்கூடிய உண்மையை குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லித் தந்திருக்கிறது. இன்னும் ஒன்றையும் ஞாபகப்படுத்தலாம். உமர்ரல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் ஒருவர் சிறை பிடிக்கப்பட்டு விட்டார். எதற்காக சிறை பிடித்தார்கள்? உமர்ரல்லாஹு அன்ஹு மிக தெளிவாக சொன்னார்கள், சிறையிலிருந்து மக்களை சிறை பிடித்து நாங்கள் மக்களிடமிருந்து எதிர்பார்த்தது என்ன? இன்றைய காலகட்டத்தில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், தூக்கு தண்டனை அல்லது கொலை, கொலைக்கு கொலை என்று சொல்லி இஸ்லாம் சில சட்டத்திட்டங்களை வைத்திருக்கிறது. உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், சமீபத்தில் பத்திரிகைகளில் படிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது, ஒருவர் சிறைச்சாலையில் 40 வருடம் வாழ்ந்துவிட்டு நாலு 40 வருடத்திற்கு பிறகு ஜனாதிபதியின் அனுசரணையில், அதாவது ஜனாதிபதியின் கருணையில் அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் சிறைக்குள்ளே போகும்போது அவருக்கு வயது 27, 40 வருடத்துக்கு பிறகு 67 வயதில் அவர் நாடு அவர் வீட்டுக்கு வந்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, சிறைச்சாலை அவர் மூலமாக அடைந்த லாபம் என்ன? சமூகம் அவர் மூலமாக அடைந்த லாபம் என்ன? 40 வருடம் அவர் சாப்பிட்டதுதான் மிச்சம்,
40 வருடம் சிறைக்குள்ளே இருந்து கொண்டு அவர் உங்கள்தான் மிச்சம் என்ற அளவுக்கு அவரை கொண்டு குடும்பத்துக்கோ அவருடைய பெற்றோருக்கோ அவருடைய சமூகத்துக்கோ எந்த ஒரு பணியும் கிடைத்திருக்க மாட்டாது. இதைத்தான் இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. குற்றம் செய்தவன் குற்றத்தினுடைய தரத்தை வைத்து தண்டிக்கப்பட வேண்டும். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், கொலை செய்தவன் கொலை செய்யப்பட வேண்டும். அவன் வாழ்ந்திருந்து அர்த்தமில்லை, ஒருவருடைய கொடுவரை கொலை செய்துவிட்டு அவன் எத்தனை தூக்கிகளில் வாழ முடியும். இஸ்லாம் கொலைக்கு கொலை என்று சொல்லக்கூடிய ஒன்றை சொல்லித்தந்திருக்கிறது மிகவும் அழகான இடத்தில். ஒருவர் விமா செய்து விட்டாரா, அவரை சிறையில் அடைப்பதல்ல, அவருக்கு சந்தரிக்க வேண்டும். அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை சமூகத்தில் ஒரு கூட்டம் பார்க்க வேண்டும். வெறுமனை பள்ளியுக்கு வைத்துக் கொண்டு அல்லது அறிவுக்கு வைத்துக் கொண்டு யாருக்குமே தெரியாத இடத்தில் ஹட்டளிப்பதல்ல. குர்ஆன் சொல்லியிருக்கிறது ஹட்டளிக்கப்பட வேண்டும். இதிலே ரெண்டு விடயங்கள் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த நாட்டை பொறுத்தவரையில் நாம் ரெண்டு விடயத்தையும் இடத்தில் கருத்தில் கொள்ள வேண்டும். ஒன்று, அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அல்லாஹுடைய கட்டளையை அல்லாஹுடைய சட்டத்தங்களை நிறைவேற்றக்கூடிய விடயத்தில் உங்களுடைய உள்ளத்தில் ஒரு நாளும் கருணை வந்துவிடக்கூடாது. ஐயோ பாவம் என்று சொல்லக்கூடியவர்கள் உங்களுக்கு பிறக்கக்கூடாது. நாம் பார்க்க வேண்டும், தவறு செய்தவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தண்டனையை நாம் வணக்க வழிபாடாக செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்வதான் வளர்த்தும் அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றக்கூடிய விடயத்தில் எங்களுடைய மகனாக இருக்கலாம், எங்களுடைய மகளாக இருக்கலாம், எங்களுடைய மனைவியாக இருக்கலாம், தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒன்றை குர்ஆன் இஸ்லாம் மிகவும் அழகாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஐயோ பாவம் என்று சொல்லி அந்த பாவம் பார்ப்பதற்கு முடியும், யாரையுமா பார்க்க வேண்டும். தவறு செய்தவன் உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், இதையும் இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. ஒருவர் ஒருவரை கொலை செய்து விட்டார், கொலை செய்தவர் கொலை செய்யப்பட்டவருடைய ரத்தத்துக்கு பாரமாக உயிருக்கு பாரமாக கொலையாளியினுடைய உயிர் வாங்கப்பட வேண்டும், ரத்தம் சிந்தப்பட வேண்டும். இதுதான் இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய சட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட கொலை செய்யப்பட்டவருடைய குடும்பத்தாரை பார்த்து இஸ்லாம் புத்தி சொல்லியிருக்கிறது, நீங்கள் மன்னித்து விடுவதாக இருந்தால் அது மிகவும் நல்லதாக இருக்கும். கொலை செய்தவன் கொலை செய்யப்பட வேண்டும், உங்களுடைய தந்தையை கொலை செய்த கொலையாளி கொலை செய்யப்பட வேண்டும், அதுதான் சட்டம். ஆனால் உங்களுக்கு முடியும் மன்னிப்பதாக இருந்தால் மன்னிக்கவும் முடியும் சொல்லக்கூடிய ஒன்றை இஸ்லாம் சொல்லித் தந்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இரண்டாவது குர்ஆன் சொல்லியிருக்கிறது, ஒன்று அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றக்கூடிய விடயத்தில் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் இரக்கம் அன்பு வந்துவிடக் கூடாது. இரண்டாவது குர்ஆன் சொல்லுகிறது, அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனையை அவர்களுக்கு நிறைவேற்றப்படக்கூடிய தண்டனையை அங்கே இருக்கக்கூடிய மக்களின் ஒரு கூட்டம் அதை பார்த்து படிப்பினை பெற வேண்டும், அதை பார்த்து மக்கள் படிப்பினை பெற வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு குற்றத்தில் நானும் ஈடுபட்டால் இனத்திலிருந்தாலே நடக்கும் என்று சொல்லக்கூடிய ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் இப்படிப்பட்ட ஒரு முறையை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறது. உபரவியல்லாம் தாரத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் எதற்காக என்று தெரிந்த மக்களை சிறைப்படுத்துகிறேன், நான் இவரை சிறைப்படுத்துகிறேன் எதற்கு தெரியுமா, முத்தரவா இவர் தௌபா செய்து விட்டார், நல்லவராக மாறிவிட்டார், இதற்கு பிறகு இந்த பாவத்தை செய்ய மாட்டார் என்பதை நான் அறிந்து கொள்வதற்காக வந்துத்தான் அவரை நான் சிறையில் அடைக்குகிறேன், அவரை சிறைப்பிடிக்குகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு உண்மையை அதற்கு உமரவி அல்லாஹுக்கு ஆள அனுஷ்டிக்காட்டார்கள். இதே போலதான் இன்னும் ஒன்றை வழங்கிக் கொள்ள முடியும். உலகத்தில் சிறைச்சாலை என்று சொல்லக்கூடிய ஒன்றை இஸ்லாமிய ஆட்சி காலத்தில் இஸ்லாமிய உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியதை பள்ளியில் இருந்து கொஞ்சம் வெளிப்படுத்தி ஒரு சிறைச்சாலை என்று சொல்லக்கூடிய ஒன்றை உருவாக்கிய முதன்மை ஹஜரத் உமர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு சாரம் ஹஜரத் உமர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு மூலமானதாக இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு சிறைச்சாலையை உருவாக்கினார்கள். மக்கா முக்கர்ரமாவில் அவர்களுடைய அந்த மக்கா முக்கர்ரமாவுக்கு கவர்னராக இருந்த ஹஜரத் ஸஃபான் பின் உமையா ரலி அல்லாஹு தஆலா அன்ஹுர்கள் ஒரு உமர் ரலி அல்லாஹு தஆலாவுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஒரு வீட்டை வாங்கி அந்த வீட்டை சிறைச்சாலையாக மாற்றினார்கள். அதில் குற்றம் செய்தவர்கள் தவறு செய்தவர்கள் அங்கே அமர்த்தி வைக்கப்பட்டார்கள், அங்கே ஒழித்து வைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய ஆத்மீக ரீதியான அவர்களுக்கு வகுப்புகளும் ஆத்மீக ரீதியான தாவா பிரச்சாரங்களும் அவர்களுக்கு செய்யப்பட்டதாக இஸ்லாமிய வரலாறு இப்படிப்பட்ட குறிப்புகள் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களை பெரியார்களே, இந்த கட்டத்தில் விடயத்தை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் சிறையில் வாழக்கூடிய மக்கள் யாராக இருந்தாலும் சரி,
எந்த மதத்தை சார்ந்தவர்கள், எந்த இனத்தை சார்ந்தவர்கள், எந்த குலத்தை சார்ந்தவர்கள், எதன் பேரில் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் மீது கருணை கண்கொண்டு அவர்களை பார்ப்பது நம்முடைய மிகப்பெரிய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாம் வந்து சொல்லியிருக்கிறது, சிறையில் அழைக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய தண்டபுத்தங்களை அவர்களுக்கு அரசாங்கத்தினால் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் இவ்வளவு பணத்தை கட்டினால் உங்களுக்கு நாங்கள் ரிலீஸ் தருவோம் என்பதாக. அசீர் சிறை கைதிகளாக இருக்கக்கூடியவர்கள் அன்புக்குரிய சகோதரர்களை பெரியாக கொஞ்சம் யோசிக்க வேண்டும். வரக்கூடிய ரமதானுடைய காலத்தில் நாம் ரமதானை கொண்டாடுவோம், அன்பாக கொண்டாடப் போகிறோம், பெருநாளையும் கொண்டாடுவோம் இன்ஷா அல்லாஹ். ஆரோக்கியமான பெருநாளையும் அல்லாஹ் மக்கள் சீராக்குவான் இன்ஷா அல்லாஹ். இதே நேரத்தில் ஒரு விடயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். எத்தனை குழந்தைகள், எத்தனை குடும்பத்தினர்கள், எத்தனை தாய் தந்தையர்கள், என்னுடைய மகன் ரமதானுக்கு இல்லையே, அவர் சிறையில் இருக்கிறாரே, எங்களுடைய தந்தை ரமதானுக்கு இல்லையே, அவர் சிறையில் இருக்கிறாரே, என்னுடைய கணவன் என்னுடன் இல்லையே, அவர் சிறையில் இருக்கிறாரே, அவர் எப்படி நோன்பு வைப்பார், அவர் எப்படி இஃப்தார் செய்வார் என்று சொல்லக்கூடிய ஏக்கத்தில் ஏராளமான பெண்கள், ஏராளமான பெற்றோர், ஏராளமான குழந்தைகள் நம்முடைய சமூகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இவர்களுக்கு கருணை காட்டுவது, இவர்களுடைய சேமங்களை நோய் விசாரிப்பது, இவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவது, இவர்களுக்கு இதை இழந்து விட்டார்களோ அதைவிட நல்ல ஒன்றை இவர்களுக்கு அவர்களுக்கு பிறவை பிறனாக கொடுப்பது, இது உம்மாவுடைய சமூகத்தினுடைய மிகப்பெரிய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அசீம் என்ற வார்த்தை குரானில் பல இடங்களில் அல்லாஹ் சுட்டிக்காட்டியிருக்கிறான். எனவே சிறை கைதிகளை விழிப்பதற்காக வேண்டி பணங்களை குறித்து அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை வெளியே எடுப்பதற்கு மெத்தனிப்பது இபாதத்துகள் மிகப்பெரிய ஒரு இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் அவர்களை வெளியே எடுப்பது மாத்திரமல்ல, அவர்களை வெளியே எடுத்ததற்கு பிறகு அவர்களுக்கு பின்னின்றே அவர்களை நல்லவர்களாக ஆக்குவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற பணியில் தன்னை ஆக்கிக் கொள்வதும் மிகப்பெரிய ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டை பொறுத்தவரையில் அல்ஹம்துலில்லாஹ் வித்தியாசமான ஒரு நாடு. இந்த நாட்டை பொறுத்தவரையில் நாட்டில் அல்ஹம்துலில்லாஹ் நாம் அல்லாஹுக்கு சுக்ர செய்ய வேண்டும். ஒரு முஸ்லீமாக வாழக்கூடிய ஒருவர் அவருடைய தொழுகைகளை சரியாக நிறைவேற்றிக் கொள்வதற்கும், அவருடைய ஜும்மாவை சரியாக நிறைவேற்றிக் கொள்வதற்கும், அவருடைய மார்க்க கர்மங்களை சரியாக செய்து கொள்வதற்கும், அவருக்கு அலாயான உணவை அவர் சாப்பிட்டுக் கொள்வதற்கும் இந்த நாட்டில் எந்த எதிர்க்குமே தடை இல்லாத அளவுக்கு எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிறைச்சாலைகளுக்கு உள்ளே போய் பார்க்கும் பொழுது அங்கே பள்ளி வாயில்களும் இருக்கிறது, அங்கே முஸ்லீம்கள் ஜும்மாவுடைய தொழுகையும் நடத்தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள், வெளியிலிருந்து ஜும்மா நடத்தாக்கி வைத்தால் அங்கே உலமாக்கள் உள்ளே போய்க் கொண்டிருக்கிறார்கள், உலமாக்கள் போவதற்கு சந்தர்ப்பத்தில் அவர்களின் கண்டு பேசக்கூடிய சந்தர்ப்பத்தில் அன்புக்குரிய சகோதரர்களை பெரியார்கள் உண்மைகள் விளங்குகிறது. எத்தனையோ குற்றவாளிகள் வெளியே இருக்கிறார்கள், எத்தனையோ சுத்தவாளிகள் உள்ளே இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய உண்மையும் அங்கே புலன்படத்தான் செய்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு கட்டத்தை விட்டும் நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாத்தவனாக, யாரெல்லாம் உள்ளே இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தௌபாவையும் நசீபாக்கி அவர்கள் வெளியேறுவதற்கான ஏற்பாடுகளையும் அல்லாஹ்வே யா அல்லாஹ் நீயே செய்து உன்னுடைய அளப்பெரும் கிருபையை கொண்டு அந்த இடத்தை முஸ்லீம்களை விட்டும், அந்த இடத்தை ஏனைய மக்களை விட்டும், குற்றவாளிகளை விட்டும் சுத்தப்படுத்தி நல்ல ஒரு இடமாக, மனிதர்கள் துணிவுகளாக மாறக்கூடிய ஒரு இடமாக அந்த இடத்தை ஆக்கி வைப்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட சிறைவாசத்தை விட்டு நம்மை பாதுகாப்பானார். அன்புக்குரிய சகோதரர்களை தெரியாது, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிறைக்குள்ளே போனார்கள், சிறையிலே வாழ்ந்தார்கள், சிறைவாசம் அனுபவித்தார்கள். அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை அல்லாஹ் இப்படி ஆரம்பிக்குகிறான். இப்பொழுது அரசன் என்ன செய்கிறான் தெரியுமா? தன்னுடைய மனைவி செய்த பாவத்தின் துரோகத்தின் காரணமாக, இஸ்ரேலிய பெண்கள் செய்த துரோகத்தின் காரணமாக விடயம் தென்பட்டு விட்டது, புலன்பட்டு விட்டது, என்னுடைய மனைவி குற்றவாளி, இந்த பெண்கள் குற்றவாளிகள், யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் தவறு செய்யாதவர், சுத்தமானவர் என்பது புலன்பட்டாலும் கூட நிலைமையை சமாளிக்க வேண்டும், விடயத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி உடவேலகம் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர்கள் ஹஜ்ரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை சிறையில் அடைப்பதாக, சிறையில் அடைப்பதற்கு முடிவு செய்து விட்டார்கள், சிறைச்சாலைகளுக்கு அனுப்பிவிட்டார்கள், கொஞ்ச காலத்துக்கு சிறையில் வாழட்டும் என்று சொல்லி அவரை சிறையில் உள்ளே தள்ளிவிட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே, யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம்
சிறைக்குள்ளே போகிறார்கள். சந்தோஷமாக போனார்கள். ஏன் என்று சொன்னால், எந்த பாவத்தின் பக்கமாக என்னை இவர்கள் நிர்பந்திக்கிறார்களோ, இந்த பாவத்தை செய்து அல்லாஹுடைய அதிருப்தியையும் அல்லாஹுடைய கோபத்தை சம்பாதித்துக் கொள்வதை விடவும், இந்த இடத்துக்குள்ளே போய் ஒரு சிறைச்சலியாக வாழ்வது எனக்கு நிச்சயம் பொருத்தமானது என்று சொல்லி ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டதற்கு இணங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆ கபூலாகிவிட்டது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையில் உள்ளுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நபிமார்கள் சிறையில் வாழ்ந்திருக்கிறார்கள், பலமாக்கள் சிறையில் வாழ்ந்திருக்கிறார்கள், பெரியவர்கள் சிறையில் குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சிறை வாழ்க்கையை பற்றி, சிறையில் எப்படி வாழ வேண்டும், சிறையினுள் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் எப்படி தன்னை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயத்தை இந்த இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மிகவும் அழகாக எங்களுக்கு விவரிக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிறைக்குள் இருக்கிறார்கள். தன்னுடைய அழகான பண்புகளையும் அழகான குணத்தையும் அழகான பண்பாட்டையும் தன்னுடைய சஹாபா தன்னுடைய நண்பர்களுக்கு மத்தியில், சிறை கைதிகளுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்கிறார்கள். சிறைக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் ஒரு வகையான விரக்தியில் வந்திருப்பார்கள், ஒரு வகையான கடினமான உள்ளம் கொண்ட மக்களாக இருப்பார்கள். நான் இதற்கு பிறகு வாழ்வதும் என்னதான் புண்ணியம் என்று சொல்லி ஒரு வகையான மன ரீதியாக பல பாதிப்புகளுக்கு உள்ளான மக்களாக இருப்பார்கள். யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அனைவருடன் நன்றாக நடந்து கொண்டார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், எந்த அளவுக்கு நன்றாக நடந்து கொண்டார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், சிறை கைதிகளே சொன்னார்கள் யூசுஃபை பார்த்து, இன்னா நராக மினல் முஹ்சினீன், யூசுஃபே சிறை எங்களுடைய நண்பரே, நாங்கள் உங்களை ஒரு பெரிய ஒரு பேருபகாரியாக பார்க்கிறோம். உபகாரம் என்று சொல்லக்கூடியது பணம் கொடுக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்ல, பணத்தை வாழை வழங்கக்கூடியவர்களுக்கு மட்டுமல்ல முஹ்சின் என்று சொல்லக்கூடியது. யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் சிறையில் யாருக்கும் பணம் கொடுக்கவில்லை, அவர் சிறை கைதியாக இருக்கிறார், அவரிடத்தில் பணம் இல்லை. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சிப்பை சொல்லிக் காட்டுகிறார், சிறையில் வாழக்கூடிய அவருடைய நண்பர்கள் யூசுஃபை பார்த்து சொன்னார்கள், இன்ன நராக மினல் முஹ்சினீன், யூசுஃபே நாங்கள் உங்களை பார்க்குகிறோம், நாங்கள் உங்களை காணுகிறோம், ஒரு பெரிய ஒரு பேரும் மகாரியாக பார்க்குகிறோம். இதற்கு முன்னால் நான் வகுப்பை சுட்டிக்காட்டினேன், இன்னா நராக்க மினல் முஹ்சினீன், முஹ்சினீன் என்ற பேர் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாமுக்கு ஐந்து கட்டங்களில் குர்ஆன் சூரா யூசுஃபில் மட்டும் அல்லாஹ் பாதித்திருக்கிறான். சூரா யூசுஃபில் ஐந்து கட்டங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா முஹ்சின் என்ற வார்த்தையை அல்லாஹ் யூசுஃபுக்கு அல்லாஹ் பாவித்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த இடத்தில் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் தன்னுடைய பணிவுத்தனத்தை, தன்னுடைய அதாவது தான் சாதாரண ஒரு மனிதன் செல்லக்கூடிய ஒன்றையும் அவர்களுக்கு முன்னால் வைத்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லுகிறான், யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் சிறைக்குள்ளே அடைக்கப்பட்டு விட்டார்கள், சிறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சிறை வாசம் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் ரெண்டு வாலிபர்களும் அங்கே வந்து சேர்ந்தார்கள். யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடன் சிறை உள்ளுக்கு இன்னும் இரண்டு வாலிபர்களும் உள்ளே சென்றார்கள். அவர்களுக்கும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு விட்டது, சிறை வாசம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்பட்டு விட்டது. அதற்கு இணங்க அவர்களும் சிறைக்குள்ளே வந்தார்கள். சிறை உள்ளுக்கு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இப்பொழுது ஒருவரை புரிந்து கொண்டு விட்டார். மிகவும் ரொம்ப க்ளோஸாக, ரொம்பவும் நெருக்கமாக அவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டதற்கு பிறகு அந்த உள்ளே நுழைந்த இரண்டு பேரும் தன்னுடைய வாழ்க்கையில் கண்ட ஒரு கனவை பற்றி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாமுடன் அவர்களுடன் பேசிக் கொள்வார்கள். அன்புக்குரிய சகோதரர்களை, பெரியார்களே, வாழ்க்கையின் நடந்தவைகளை நண்பர்கள் பேசிக் கொள்வது போன்று அவர்கள் தனக்கு நடந்த ஒரு அவர் கஷ்டமான தனக்கு நடந்த ஒரு வாழ்க்கையில் கண்ட கனவை பற்றி அந்த ரெண்டு பேரும் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாமுடத்தில் தன்னுடைய கனவை பற்றி சொல்கிறார்கள். இந்த ரெண்டு பேரும் ஏன் சிறைக்குள்ளே வந்தார்கள்? முஃபஸ்ஸிரீன்கள் இதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய கட்டத்தில், இந்த ரெண்டு பேரும் யார் தெரியுமா? இவர்கள் ஒருவர் அரசனுடைய டீ பாய், எங்களுடைய பாசையில் சொல்வதாக இருந்தால் டீ மேக்கர், அவர்தான் டீக்கு பொறுப்பானவர், சாய் அதாவது தேநீர் அவர்தான் சப்ளை பண்ண வேண்டும். இரண்டாவது ஆள் யார் என்று சொன்னால் அவர் அவருடைய கோக்கி தப்பா, சாப்பாடு சமைக்கக்கூடியவர், ரொட்டி போடக்கூடியவர். இந்த ரெண்டு பேரும் தான் சிறைக்குள்ளே வந்திருக்கிறார்கள். இரண்டு பேரும் வந்தார்கள் சிறை உள்ளுக்கு, ஒரு வழங்கி பறக்கப்பட்டு விட்டது, அரசனுடைய சாப்பாட்டில் நஞ்சு கலக்கப்பட்டிருக்கிறது, அரசனுடைய பானத்தில் நெஞ்சு கலக்கப்பட்டிருக்கிறது, ஒரு வகையான சந்தேகம், ஒரு வகையான வதந்தி பறந்துவிட்டது. அவர் இந்த வதந்தியின் பேரில் இந்த ரெண்டு பேரும் கைது செய்யப்பட்டு இந்த ரெண்டு பேரும் சிறையில் அடைக்கப்பட்டு விட்டார்கள். இந்த ரெண்டு பேரும் வித்தியாசமான கனவுகள் கண்டார்கள். ஒருவர் கனவு கண்டார்,
அவர் சொல்றாரு, பல அஹதுகுமா, அந்த ரெண்டு பேர் ஒருத்தர் சொன்னாரு, இன்னி அராணி அசுவஹம்ரா, நான் ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு என்று சொன்னால், நான் சாராயத்தை புரிந்து கொண்டிருக்கிறேன். சாராயம் புரிந்து நான் என்ன செய்தேன், திராட்சை பழங்களை புரிந்து சாராயத்தை தியாகித்துக் கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட கனவு கண்டேன். ஆகும் மற்றவர் சொல்லுகிறாரு, இன்னி அராணி, நான் என்னை காணுகிறேன், என்னுடைய தலைக்கு மேலே நான் ரொட்டிகளை சுமந்து கொண்டு போகிறேன், ரொட்டியை சுமந்து கொண்டு போகிறேன். தாகங்கள் வந்து அந்த ரொட்டியை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது. என்னுடைய தலைக்கு மேல் ஒரு கூடை, அந்த கூடையில ரொட்டி இருக்கிறது. காக்கைகளும் காகங்களும் பறவைகளும் வந்து என்ன செய்து சொன்னால், அந்த ரொட்டியை சாப்பிட்டுக் கொண்டு போகுது. நவீதியில் இந்த கனவுக்குரிய தாத்தல்யத்தை நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள். இன்னும் நாங்கள் உங்களை ஒரு பேருபகாரியாக பார்க்குகிறோம் என்று சொல்லி ஹஜ்ரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்தில் அந்த ரெண்டு பேரும் சொன்ன சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், அன்பான சகோதரர்களே, அந்த ரெண்டு பேரும் என்ன சொன்னார்கள், எங்களுக்கு தாத்பரியம் சொல்லுங்கள், இன்னான் நாங்கள் உங்களை பெரிய ஒரு தேர்வுமாரியாக பார்க்கிறோம் என்று சொல்லி சொன்னதற்கு பிறகு ஹஜ்ரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த ரெண்டு பேருக்கும் சொன்னார்கள், ذلكُمَا مِمَّا عَلَّمَنِي رَبِّي إِنِّي تَرَكْتُ مِلَّةَ قَوْمٍ لَّا يُؤْمِنُونَ بِاللَّهِ وَهُمْ بِالْآخِرَةِ هُمْ كَافِرُونَ. حضرت يوسف عليه الصلاة والسلام இந்த சந்தர்ப்பத்தை தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தாவாருக்கு ஒரு சந்தர்ப்பமாக, தன்னுடைய இலக்கிய பிரச்சாரத்துக்கு ஒரு சந்தர்ப்பமாக இதை உருவாக்கிக் கொண்டார்கள். இந்த இடத்தில் மிகவும் ஆழமான தாயா தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான அம்சங்களை இந்த குர்ஆனுடைய திருவசனம் பொழிந்திருக்கிறது. இந்த குர்ஆனுடைய திருவசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நபியினுடைய உம்மத்தாகிய எங்களுக்கு தாவா எங்களுடைய தலையில் சுமத்தப்பட்ட ஒரு சுவை, எங்களுக்கு தரப்பட்ட பெரிய ஒரு பொறுப்பு. இந்த பொறுப்பை செய்யக்கூடியவர்கள் தாவா களத்தில் எப்படி இருக்க வேண்டும், எப்படி தாவா கொடுக்க வேண்டும், எப்படிப்பட்ட நடைமுறைகளை பேண வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு ஸ்டெபா எங்களுக்கு மனோரம் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அம்சங்கள் அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த ஆயத்திற்கு கீழே சொல்லிக்கொண்டே போகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த ரெண்டு பேரை பார்த்து சொன்னார், நீங்க ரெண்டு பேரும் இடத்தில் கனவை பற்றி கேட்கிறீர்கள், கனவுக்கு தாத்பரியம் சொல்லும்படியாக கேட்கிறீர்கள். சுபஹானல்லாஹ், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கனவு மட்டுமல்ல, நீங்கள் கேளுங்கள், இடத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சாப்பாடு எப்படி இருக்கும் என்று சொல்லி நான் அதையும் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு எப்படிப்பட்ட ருசியுடையது, எப்படிப்பட்ட தன்மையுடையது, எப்படிப்பட்ட நிறமுடையது, எங்கிருந்து வருகிறது, உங்களுடைய வீட்டில் வந்தா அல்லது வேறொருடைய வீட்டிலிருந்து வருகிறா என்பதையும் எனக்கு சொல்ல முடியும். அதனுடைய அறிவு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஹஜ்ரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் எதை பற்றி தன்னிடத்தில் கேட்கப்பட்டதோ அது எனக்கு சொல்ல முடியும், அது எனக்கு ஆக்கப்பூர்வமான உறுதியான அறிவு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஹஜ்ரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் முன்வைத்தார்கள். சொன்னார்கள், உங்க ரெண்டு பேருக்கும் சாப்பிடுவதற்காக வேண்டி வரக்கூடிய சாப்பாடு இருக்கிறதே, உணவு இருக்கிறதே, அந்த உணவை பற்றியும் அதனுடைய இன்டர்பிரிட்டேஷன், அதனுடைய தாற்பயத்தையும் என்ன அவங்களுக்கு சொல்ல முடியும், அந்த அறிவு எனக்கு கொடுக்கப்பட்டது என்பதை சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அறிவாளிகளே, புத்திஜீவிகளே, அதாவது நாங்கள் சொல்லுகிறோம் எனக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் ஒரு அறிவாளி, நான் அறிந்து வைத்திருக்கிறேன், எனக்கு அறிவு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அறிவாளிகளே, அறிஞர்களே, புத்திஜீவிகளே, ஒரு விடயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் மிகவும் பொறுமையான மன உறுதியுடன் சொன்னார்கள், எனக்கு இந்த அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இந்த அறிவு இருக்கிறது, நான் அதனுடைய தாத்பரியத்தை என்னால் உங்களுக்கு சொல்ல முடியும் என்பதை சொல்லிவிட்டு சொன்னார்கள், நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்லப் போகிற தாத்பரியம் இருக்கிறது, அது எனக்கு கிடைத்த மூதல் சொத்தல்ல, அது எனக்கு கிடைத்த ஒரு பரம்பரை சொத்தல்ல, அது எனக்கு கிடைத்த ஒரு நானாக தேடிக்கொண்ட ஒன்றல்ல, அது என்னுடைய அல்லாஹ் எனக்கு சொல்லித் தந்தது, என்னுடைய அல்லாஹ் எனக்கு கற்றுத்தந்தது. நாம் எப்பொழுதுமே ஒரு விடயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும், என்னிடம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திறமையும் அல்லாஹ்வின் தோளத்திலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்டது,
எழுத்தாற்றல் படைத்தவர்கள் யோசிக்க வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்ட எழுத்தாளுமை எழுதக்கூடிய சக்தி அல்லாவின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. அல்லாஹ் குர்ஆன் சொல்லுகிறான், ரெண்டு பேர் கடன் வாங்கிக் கொள்றாங்க, ஒருவர் கடன் கொடுக்கிறார், மறுவர் மற்றவர் கடன் வாங்குகிறார். அந்த கடன் வாங்கக்கூடிய ரெண்டு பேரும் வாப்பா மகனாக இருக்கிறோம், வாப்பா மகனிடத்தில் கடன் கேட்கிறார், அல்லது மகனிடத்தில் வாப்பா கடன் கேட்கிறார், இரண்டு பேர் ஒருவருக்கு ஒரு கடன் வாங்கிக் கொள்கிறார். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், இந்த சந்தர்ப்பத்தில் கூட இந்த கடன் எழுதப்பட வேண்டும், இந்த ரெண்டு பேரும் எழுதிக்கொள்ள வேண்டும். இத்தனை ரூபா கடனாக கொடுக்கப்பட்டது, இது இத்தனை திருப்பி கொடுக்கப்பட வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் சொல்லுகிறான், இதை நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள், உங்க ரெண்டு பேருக்கும் எழுத தெரியாவிட்டால் மூணாவது எழுத தெரிந்த உள்ளதை கொண்டு இதை நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், மூணாவது ஆளை பார்த்து உனக்கு அல்லாஹ் கற்றுத்தறிந்த அறிவிலிருந்து அல்லாஹ் தங்களுக்குரிய ஆளுமை எழுத்தாற்றலிருந்து நீ அவருக்கு எழுதி கொடுப்பாயாக என்று சொல்லக்கூடிய ஒன்றை குர்ஆன் மிக தெளிவாக சொல்லித் தந்திருக்கிறேன். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு விடயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய அத்தனை திறமைகளும் அத்தனை வளங்களும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், நான் உங்க ரெண்டு பேருக்கு முன்னால் இப்பொழுது சொல்லப் போகிற தாப்பையும் இருக்கவே இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்பதாக சொல்லிவிட்டேன். இப்பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹ் யார், அல்லாஹ் என்று சொல்லக்கூடியவன் யார், நான் எந்த குடும்பத்தை சார்ந்தவன், என்னுடைய பரம்பரையினுடைய நடித்துவம் எப்படிப்பட்ட நடித்துவம் என்று சொல்லக்கூடிய விடயத்தை ஆரம்பிக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான நேர்களே, ஒரு விடயத்தை ஞாபகத்துக் கொள்ளுங்கள், தாவா களத்தில் உள்ளவர்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை திறமைகளையும் அத்தனை ஆளுமைகளையும் அத்தனை வளங்களையும் நாம் எப்பொழுதுமே சொல்லிக் கொள்ள வேண்டும். இது எனக்கு சொந்தமானதல்ல, இது அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து எனக்கு கிடைத்தது என்று சொல்லக்கூடிய ஒன்றை ஒரு போலும் ஒரு காலமும் மறக்கக்கூடாது. நான் என்று சொல்லக்கூடியதை குர்ஆன் சொல்லவில்லை, நான் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் தாய்த்திருக்கிறான். அது அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமானது, அது எனக்கு சொந்தமானது அல்ல. என்னிடம் இருக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. அல்லாஹ் நாடுவானென்றால் அது என்னிடமிருந்து பறிக்கப்படும் என்று சொல்லக்கூடிய ஒன்றையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் உண்மையை உண்மையாக தெரிந்து அல்லாஹ்வுடைய கட்டளைகள் பிரகாரம் செயல்படக்கூடிய பாக்கியத்தின் சீமாக்குவானாக. அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் இதைய தொடர்ச்சியை பார்ப்போம். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.